டியூப் தமிழ் வணக்கம். சிறையில் இருந்து விடுதலையான ஒருவர் ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சருடன் இணைந்து வடக்கில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியுமா? இது நடக்கும் காரியமா? நடந்திருக்கின்றது. டியூப் தமிழினுடைய டிவென்யா அவர்கள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களுடன் அருகில் இருந்து பத்திரிகையாளர் மாநாட்டில் பங்கேற்று எஞ்சிய சிறை கைதிகளையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், தமிழ் மக்களினுடைய மற்ற பிரச்சனைகளுக்கும் புதியதொரு கோணத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவருடன் பேசியிருக்கின்றார். இது தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரிடையே பேசிய கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக, இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு உள்ளாக இன முரண்பாடுகளை தீர்த்து வைப்பதற்கான முக்கியமான ஒரு கட்டத்திற்குள் தாங்கள் காலடி வைப்போம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் வைத்து. இரண்டாவதாக, சிறை கைதிகள் 8 பேரை அண்மையில் விடுதலை செய்திருக்கின்றார்கள், தொடர்ந்து விடுதலையாகி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பணிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். காணிகளை விடுவிப்பது பிரச்சனையாக இருக்கின்றது. 94 வீதமான காணிகள் விடுவிக்கப்பட்டுவிட்டன. மிகுதி 6 வீதத்தையும் விடுவிப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளுடன் நாளை பேச்சுவார்த்தையை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் காரணமாக அரசியலில் ஊழல் இல்லாமல் புதிய முகங்கள் வருவதற்கு ஏற்ற வகையில் தேர்தல் சட்டத்தில் உரிய மாற்றங்களை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற இருப்பதாகவும், 6 காலங்களில் அது முக்கியமான ஒரு இடத்திற்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கான படிமுறைகளை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். சட்டவாட்சி என்றால் 3 விடயங்கள் அதில் இருக்கின்றன. சட்டம் இயற்றுவது, நிர்வாகம் செய்வது, நீதி செய்வது. சட்டத்திற்கும் நீதிக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே தொடர்பு இருக்காமல் 3 சுயாதீனமாக இயங்குதல் வேண்டும். ஆகவே நீதிமன்றத்திற்கு உள்ளே அரசியல்வாதிகள் தலையிட முடியாது என்பது அதனுடைய அடிப்படை ஆகும். இதை நோக்கி தாம் நகர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 21வது அரசியலமைப்பு திட்டம் இன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக எல்லா பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்று ஒப்புக்கொண்ட அவர், அதை ஆதாரமாக வைத்து இதர பிரச்சனைகளை தனித்தனியாக தீர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவதாக, துவேசங்கள் பாகுபாடு என்பன இலங்கையில் இருக்கின்றன. இவற்றை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நிர்வாகத்தில் அரசியல்வாதிகளினுடைய தலையீடு இருக்கின்ற காரணத்தினால் நிர்வாகத்தை சிறப்பாக செய்ய முடியாமல் இருக்கின்றது. இதனால் மக்களுக்கான சேவைகள் அடிபட்டு போகின்றன. இதையும் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், இதற்கிடையில் முக்கியமான மாற்றம் இலங்கையில் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அரசியலில் அனைவரும் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும். இப்போது இருக்கும் நிலையில் அரசியல் என்பது ஒரு குறிக்கப்பட்டவர்களுக்கான சொத்தாக மாறியிருக்கின்றது. இதை மாற்றி புதியவர்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தல் சட்ட முறைமையில் அடிப்படையான மாற்றங்களை செய்ய வேண்டியிருப்பதாக கூறிய அவர், அனைத்து கட்சிகளையும் அழைத்து அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த மாற்றம் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது இருக்கும் தேர்தல் முறையில் மக்கள் ஆதரவு இருந்தால் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. வடமாகாணத்தில் சென்ற தேர்தலில் இப்படி வெற்றி பெற வேண்டிய ஒரு பெண் வேட்பாளர் வெற்றியை இழந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழர் கூட்டமைப்பினர் ஓராண்டுக்குள் அரசியல் தீர்வு என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் விஜயதாச ராஜபக்ச இந்த ஆண்டு டிசம்பருக்கு உள்ளாக இன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான முக்கியமான தீர்மானங்களை தாம் எடுப்போம் என்று உறுதிபட கூறியிருக்கின்றார். அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நாட்டில் சரியானதொரு சிஸ்டம் வேண்டும். இப்போது இருக்கின்ற சிஸ்டம் சரியானது அல்ல. அதை சரியான முறையில் செயற்பட வைப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அரசியல் அமைப்பு ஏற்ற தாழ்வற்ற சேவைகளை வழங்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே புதிய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் பாரபட்சம் இருக்காது என்று அவர் கூறியிருக்கின்றார். மேலும் வடக்கில் இருக்கும் போதை வஸ்து பாவனையானது கவலை தருவதாக அமைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் வடக்கில் போதை வஸ்துக்களை
வழங்குவோர் வடக்கிலிருந்து இப்பொழுது தெற்கு நோக்கி அவற்றை வேகமாக நகர்த்த தொடங்கிவிட்டார்கள். இதனால் ஒட்டுமொத்த நாடுமே பாதிக்கப்பட போகின்றது என்கின்ற காரணத்தினால் இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு முப்படைகளுடனும் தாம் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கைதிகள் விடுதலை மிக மிக முக்கியம். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், 8 கைதிகளை விட்டிருக்கின்றோம், மேலும் பலரை விடுவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நிலம் 94% விடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து இப்பொழுது தமிழ் மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான கடவுச்சீட்டு உள்ளிட மற்ற பணிகளை செய்வதற்கு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய 2 இடங்களில் காரியாலயங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இவ்வளவு விவகாரங்களும் ஏற்கனவே டியூப் தமிழினால் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அவர்களிடம் எழுத்து மூலமாக வழங்கப்பட்ட கோரிக்கைகளாகும். சிறைச்சாலையிலிருந்து டிவென்யா விமல்ராஜ் விடுதலையானது போதியது அல்ல, அவர்களினுடைய பாணியில் மற்றவர்களும் விடுதலையாக வேண்டும் என்பதற்கான சிறையிலிருந்து விடுதலையான டிவென்யா இப்பொழுது கடுமையான பணிகளை ஆற்றி வருகின்றார். நீதியமைச்சருடன் தொடர்ந்து பேச்சுக்களை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது முக்கியமான விடயமாகும். இரண்டாவதாக, தமிழ் மக்களினுடைய பிரச்சினை தீர வேண்டுமாக இருந்தால் புதியதொரு கோணத்தில் புதியவர்கள் இருந்து பேச வேண்டி இருக்கின்றது. மூன்றாவது, அரசியலில் பழைய தலைமுறையை மாற்றி புதிய தலைமுறையினரை அடையாளம் காண்பதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான செயல் வீரர்கள் வர வேண்டிய ஒரு காலமும் இருக்கின்றது. பாரபட்சம் என்று பேசிக் கொண்டு இருக்க முடியாது. அதை முற்றாக இல்லாதொழிப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒரு காலம் வந்துவிட்டது. தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்களுக்கு இடையே பேதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கான காலத்தை ஏற்படுத்த வேண்டி இருக்கின்றது. புலம்பெயர் தமிழ் மக்கள் சிறப்பாக தாய்நாட்டிற்கு திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை, பாதுகாப்புகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதற்காக புலம்பெயர் நாடுகளிலிருந்து முக்கிய குழுக்கள் அமைச்சருடன் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அனைவரும் பேசக்கூடிய விதமாகவும், அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய விதமாகவும், அதில் சரியான கருத்துக்களை வழிநடத்தக்கூடிய விதமாகவும், ஒரு புதிய பாரபட்சம் அற்ற எல்லோருக்கும் ஏற்ற ஒரு இடத்தை நோக்கி அந்த தீவினுடைய அரசியல், சமுதாய, பொருளாதார வாழ்க்கையை முன்னெடுக்க முடியுமா? தொடர்ந்து புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் இருக்கும் இளையோர் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேச்சுக்கள் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையின் ஓர் அடையாளமாக விஜயதாச ராஜபக்சவினுடைய இந்த கருத்து இருக்கின்றது. இது செயல் வடிவில் வருகின்ற பொழுதுதான் இவற்றை மேலும் மேலும் சரியான ஒரு பாதையில் செல்கின்றதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். இருப்பினும் அவரினால் சில விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்தில் டிவென்யா அவர்களினுடைய விடுதலைக்காக கையொப்ப முட்டவரும் நீதியமைச்சர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவருடன் உட்கார்ந்திருந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை சிறையிலிருந்து வெளிவந்திருக்கும் டிவென்யாவிற்கு கிடைத்திருப்பதும், சிறையிலிருந்து வெளிவந்தவர்கள் தன்மானத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தலைமை தாங்க முடியும் என்பதற்கான ஒரு சிம்போலிக் அடையாளமாக இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. நாளை சிறையிலிருந்து வெளிவருவோரும் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.